ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் குக்கிங் அண்ட் ஆர்ஆர் கிராஃப்ட். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ் கிரேவி, ஃபிஷ் கறி ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க, ரெண்டு பெரிய வெங்காயம், அதை வந்து மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்காக வேண்டி இப்படி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து அதையும் மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்காக வேண்டி எடுத்து வச்சுக்கிறேன். பூண்டு, இஞ்சி, இது வந்து ஒரு ரெண்டு வெங்காயம், இது வந்து காஞ்ச மிளகாய், அதுவும் ஒரு பத்து அப்படி எடுத்து வச்சுக்கிறேன். கருவேப்பிலை, நாங்கள் காஞ்ச மிளகாவையும் இந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் இஞ்சி பூண்டு அவ்வளோத்தையும் நாங்கள் மிக்சியில் போட்டு அடிச்செடுக்க போகிறோம் பேஸ்ட் மாதிரி. இந்த கருவேப்பிலையும் இந்த வெங்காயத்தையும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கிலோ ஃபிஷ் எடுத்து வச்சுக்கிறேன், அதை வந்து நான் ஃப்ரை பண்ணியே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஒரு கடாயை எடுத்து பாருங்கள், இது வந்து நான் புதுசாக வாங்கினது, இன்றைக்கி தான் இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறேன். இந்த கடாயை அடுப்பை ஆன் பண்ணி, கடாய் ஹீட் ஆகினத்தோட, பேன் ஹீட் ஆகினத்தோடு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற ஆயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நான் வாங்கினது தான், என்னோட அந்த வீடியோவில் பார்த்துப்பீங்க. எடுத்து வச்சுக்கிற ஆயில், ஆயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகினதும், ஓகே ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தை இதோட சேர்க்க போகிறோம். பாருங்கள், இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து ஒரு புது விதமான ஒரு ஃபிஷ் கறி, இதை வந்து கட்டாயம் நீங்கள் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் ஆகிக்கும். இதுக்கு புளியெல்லாம் உட தேவையில்லை. நாங்கள் வந்து தக்காளிக்காய், எங்களுக்கு தக்காளிக்காய், வெங்காயம், இஞ்சி வெள்ளை பூண்டு, வேறு கொச்சிக்காய், காஞ்ச மிளகாய், அதுவே போதும். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகினத்தோட இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலைக்கு இது தானே, அதையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நாங்கள் தக்காளி, இஞ்சி வெள்ளை பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் அடித்து வச்ச பேஸ்டிக்கு இது தானே, அதை இப்போ இந்த ஸ்டேஜில் இதோட சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வெங்காயம் இதோட எண்ணெயோட நல்லா இது வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், நல்லா அந்த தக்காளியோட பச்சை மிளகாய் எல்லாம் போகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஒரு 10 மினிட்ஸில் அதோட கலரு ரொம்பவே டார்க் ஆகிட்டு நல்ல ஒரு டிக் ஆகிக்குது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் கொஞ்சம் மஞ்சளும் தேவையானால உப்பும் சேர்த்துக்கொள்ளுவோம். தேவையானால உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதை வந்து இனிமே மூடி போட்டு மூடி வச்சுருவோம். மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். 5 மினிட்ஸில் இதை ஒரு நான் திறந்து பார்க்குறேன். வாவ், ரொம்பவே நல்லா ஆகிக்குது. இப்போ வந்து நான் தக்காளி, இஞ்சி வெள்ளை பூடு பேஸ்ட் அடித்து வச்ச அந்த பிளேட்டிக்கு தானே, அதை கழுவி அதில் இருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன், அதை வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இனி வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து நல்லா கொதித்ததும் நாம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற ஃபிஷ்ஷிக்கு இது தானே, அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அது கொஞ்சம் கொதித்ததோட இனி வந்து நாங்கள் இறக்கி வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்றது தான். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி போட்டு மூடி வைப்போம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து
மீனை சேர்க்குறேன். இதோட மீனை சேர்க்குறேன், ஒரு ஒரு பீஸாக நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீனை சேர்த்து பாருங்கள். எல்லா மீனையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து நல்லா அந்த கிரேவியோட நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுக்கொள்ளுங்க. 5 மினிட்ஸ் கழித்து நான் திறந்து பார்க்குறேன், பாருங்கள் இதில் செம்மையாக வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சம் வெங்காயங்கிறது தானே, அதை கொஞ்சம் கட் பண்ணி மேலே கொஞ்சம் அதை நார்மலாக கொஞ்சம் மேலே தூவிட்டு இன்னொரு ஒரு 5 மினிட்ஸ் அதை மூடி வைங்க. 5 மினிட்ஸும் தேவையில்லை, ஒரு 1 மினிட் போதும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு இதுக்கு போகிறோம், நான் அதை காட்டுறேன் பார்த்துக்கோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப நான் செஞ்ச ஃபிஷ் கறி, ஸ்பெஷல் ஃபிஷ் கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு ஒரு நியூ வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.